இட்டுபோட் சினிமாவில் இந்த வட்டி ரொம்ப நஷ்டம் வந்து பார்க்க போன முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் செவனோட இப்போ 24 hours ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜி பிராவோ வந்து நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப ஓப்பனாக வந்து அடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ நேற்றுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து அவர் வெல் ப்ரிப்பேர்டாக தான் வந்து ஷோக்கு வந்திருக்காரு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம், செகண்ட் சான்ஸை விடவே கூடாது. ஸோ மக்கள் என்ன ஒரு விஷயத்த வந்து பார்க்குறாங்களோ அதை வந்து நம்ம போட்டு உடைக்கணும். பிரதீப் விஷயத்தில் அவர் சொன்ன விஷயமாகட்டும், அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே எப்படி நடக்குதோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து வெளியே மெஜாரிட்டி என்ன நடக்குதோ மெஜாரிட்டியாக எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து சப்போர்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து அவர் சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு விஷயம் வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார், பேர் எதுவும் மென்ஷன் பண்ணலை. என்ன சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷ்ணு வந்து பிராவோ கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து விஷ்ணு வந்து சொல்கிறார், இந்த மாதிரி இவங்க எல்லாம் உள்ளே வந்தது வந்து ரொம்ப நல்லதாக தான் போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறேன் சொல்லு அப்படிங்கிற மாதிரி பிராவோ கிட்ட கேட்குறாங்க. பிராவோ டக்குன்னு கரெக்டாக யோசிச்சு சொல்கிறாரு, இவங்க உள்ளே வந்தனால அந்த ஓட்டு வந்து அப்படியே குறையும், அந்த மாதிரியான வேலையை தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே, அதே தான் நானும் சொன்னேன், அதே தான் நானும் நினச்சேன், எப்படி கண்டுபிடிச்சா அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா இவங்க உள்ளே வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வேறு மாதிரி போயிருந்திருக்கும். பட் இவங்க உள்ளே வந்து திரும்பவும் வந்து நாங்கள் பழைய மாதிரி தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பண்ணனால இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டிங்கெல்லாம் வந்து கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து யாரையும் மென்ஷன் பண்ணி சொல்ல, அவங்க ஜென்ரலாக வந்து இதை பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவங்க யாரை மனசில் வச்சு பேசுகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து பிராவோ ஒரு விஷயம் சொன்னது தான் வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லிட்டார். என்ன அப்படின்னா, இவங்க மட்டும் வின் பண்ணால், இவர் வின் பண்ணால் நான் மனசில் ஒருத்தர் நினச்சிட்ருக்கேன், அவர் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து மக்கள் வெறுத்துருவாங்க ஷோவே அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. யாரை மென்ஷன் பண்ணி சொன்னார் அப்படிங்கிறத அவர் சொல்லலை, பட் இவ்வளோ ஓப்பனாக வந்து பார்த்திங்கன்னா பிராவோ வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிச்சுது. ஸோ ஹாமா அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுவும் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ யாரை பிராவோ வந்து சொல்லியிருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பை.